எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்ங்க. எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாத்துக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. எல்லாருக்கும் தைத்திருநாள் வாழ்த்துக்கள்ங்க. இன்னைக்கு பொங்கல், நேத்து போகி பண்டிகை, எல்லாரும் பொங்கல் வீட்டில் சந்தோஷமா கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறவங்க. சிலர் காலையிலயே நேரத்தில் வச்சிருப்பீங்க, சிலர் சாயந்தரமா வைப்பீங்க. நாங்கள் வந்து சாயந்தரம் தான் வைப்பேங்க. மனப்பொங்கல் மங்கலிய பொங்கல்னு வந்து சாயந்தரமா தான் வைப்பேங்க. நாங்கள் வந்து காலையில நேரத்திலே வைக்க மாட்டாங்க. ஒரு 10 மணிக்கு மேலே அப்படியே ஈவினிங் வரைக்கும் ஏதோ ஒரு டைம்ல வைப்பாங்க. எல்லாருக்கும் இந்த பொங்கல் வந்துங்க எப்படியும் சக்கரை பொங்கலும் கரும்புதும் இனிக்குதோ அதே மாதிரி எல்லாருக்கும் இந்த வருஷம் இனிப்பாக இருக்கணும்ட்டு நம்ம எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கலாங்க. நாங்கள் வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாயந்தரமாக சக்கரை பொங்கல் அதிகமாக வைக்க மாட்டோங்க. வெண்பொங்கல் வச்சு நேற்று நாங்கள் வச்ச மாதிரிலாங்க பட்டி பொங்கல், இந்த பட்டி குழம்பு, பட்டி குழம்பு வச்சு நைட்டு சாமிக்கு படை போட்டுங்க. சாப்பாடு இதெல்லாம் வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டு நைட் சாப்பிடுவோம். அதாவது நேற்று பட்டி பொங்கல் அந்த பட்டி குழம்பு வீடியோ போட்டுப்போங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, அக்கா பொங்கல் வாழ்த்துக்கள், அண்ணா பொங்கல் வாழ்த்துக்கள், ஹரி பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. எல்லாத்துக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. நிறைய பேர் பொங்கல் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க, கமெண்டில் ரிப்ளை பண்ண முடியலைங்க எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்ல முடியல. சரி, இன்னைக்கு ஒரு வீடியோ எடுத்து எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்லலாமான்னு வீடியோ எடுத்து போட்டுங்க. ரொம்ப நன்றிங்க. பொங்கல் வாழ்த்து எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாருமே வந்து ஃபோன் பண்ணா இல்ல கமெண்ட்ல எப்படி கேக்குறீங்க, இன்னைக்கு வீடியோல ஹரி வள்ளியா கங்க வேலன காணு கேக்குறீங்க. ஹரி வந்துட்டான் சொல்லிருக்காரு, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நல்லா இருக்கீங்களா கேளு. எல்லாரும் நல்லா இருக்கீங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த தை திருநாளில் வந்துங்க விவசாயம் செழிக்கட்டும், விவசாயிகள் வாழ்வு செழிக்கட்டும்னு நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கலாங்க. விவசாயம் செழிச்சா தான் நம்ம வாழ்வு செழிப்பாகும். அதனால நம்ம விவசாயம் இல்லையே நாம் இல்லைங்க. உண்மையாவே விவசாயத்தை போட்டுருவோங்க. விவசாயிகள் வந்து சில நேரம் பார்த்தீங்கன்னா மழை பெய்யும், சில நேரம் மழை பெய்யாதுங்க. அந்த கஷ்டத்துலேயும் வந்து எல்லா தொழில் முடங்கினாலும் விவசாயிகளோட எந்த ஒரு ப்ராசஸுமே நிற்காதுங்க. அவங்க வந்து தொடர்ந்து அவங்களோட வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க. லாபம் நஷ்டம் எதுவுமே பார்க்காம செய்கிற ஒரே தொழில் வந்து விவசாயம் மட்டும்தானுங்க, போறோம். சிட்டிக்குள்ளே வந்துங்க தீபாவளிக்கு தான் முறுக்கு சுடுவாங்க, பலகாரம் போடுவாங்க. ஆனா கிராமத்துல வந்துங்க பொங்கலுக்கு தான் முறுக்கு மிச்சரு ஸ்வீட்டு எல்லாம் வந்து பொங்கலுக்கு தான் போடுவாங்க. தீபாவளிக்கு அதிகமா ஸ்வீட் யாரும் செய்ய மாட்டாங்க. இப்ப வந்து கரும்பு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. மோஸ்ட்லி கிராமத்தில் எப்படி பொங்கல் இருக்குன்னா, ஃபஸ்ட் நாள் பொங்கல் வைக்கிறவங்க வந்து காலையிலேயோ ஈவினிங்லாம் வச்சுருவாங்க. அடுத்த நாள் வந்து மாட்டுப்பொங்கல் வந்து சாயந்தரமாக வைப்பாங்க. பட்டி கட்டி மாட்டுப்பொங்கல் வச்சு விவசாயி வந்து பட்டி கட்டி மாட்டுப்பொங்கல் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. மூணாவது நாள் வந்து காணும் பொங்கல் கொண்டாடுவாங்க. கண்டிப்பாக எங்கள் ஊரில் சின்ன பிள்ளைகளை நிறைய பேர் புள்ளார் வைப்பாங்க. அந்த புள்ளாரையெல்லாம் எங்க மார்கழி மாதம் ஃபுல்லாக சாணி புள்ளார் வைப்பாங்க. அதையெல்லாம் எடுத்து அப்படியே ஒரு பொட்டி கொடியில் போட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த காணும் பொங்கல் அன்னைக்கு கொண்டு போய் பொங்கல் வச்சுங்க கரும்பு, அந்த பிள்ளாருக்கு ஸ்வீட்டு இதெல்லாம் பொறி கடலை எல்லாம் வச்சு குமி அடித்து, பிள்ளார வச்சு குமி அடித்து அப்புறம் கொண்டு வந்து ஆற்றுல கரைப்பாங்க. கரைச்சிட்டு ஆவாரம் பூ பொறிச்சிட்டு போய் திருப்பியும் கோயிலில் போட்டு கும்மி அடித்தா தான் அந்த விழா வந்து முடியுங்க, இல்லைங்களா மாமா? ரொம்ப ஜாலியாக இருக்கு. நல்லா சின்ன பிள்ளையில இதில் வேற ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒரு இதாக இருக்கும் மாமா. பக்கத்தால் விட்டு பிள்ளை 5 வச்சா 7 வைக்கிறது பிள்ளாருங்க. அப்போ சாணி பிள்ளார் தான் வைப்பாங்க. அப்போ இந்த பிள்ளை 5 வச்சுச்சா நம்ம 7 வைக்கணும்னு நிறையா சேர்த்துருது. அந்த பிள்ளார் வச்சு வச்சு கூட நிறையா சேர்த்து அது ஒரு நல்ல ஒரு ஞாபகம். நிறையா பேருக்கு அந்த சாணி பிள்ளார் வச்சதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அனுபவம் இருக்கிறீங்க கமல். இந்த மாதிரி நிறைய புள்ளார் வச்சு நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுகளோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதையெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கெல்லாம் டவுன்ல எல்லாம் புள்ளாரே வைக்க முடியாது, யாரும் சாணியை தொடமாட்டாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க. இப்போ நாளைக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து விவசாயிகள் வந்து பட்டி பொங்கல் வைப்பாங்க.
அது மேக்ஸிமம் மழை இல்லைனா நான் வீடியோ எடுத்து போடுறேங்க. பட்டி பொங்கல் எப்படி கொண்டாடுறாங்கிறது வந்து நான் வீடியோ எடுக்கிறேங்க. ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருக்குதுங்க. நாங்கள் ரெண்டு மூணு விவசாயிகிட்ட கேட்டோம், எங்களுக்கு நாங்கள் பட்டி பொங்கல் வைக்க மாட்டோம், எங்கள்கிட்ட மாடு இல்லைங்க. மாடு விவசாயிகள் வந்து அவங்க வீடு அவங்க தோட்டத்தில் வந்து ஒரு பட்டி மாதிரி கட்டிங்க மாட்டு பொங்கல் வைப்ப பண்ணுவாங்க. அது நாங்கள் ரெண்டு மூணு விவசாயிகிட்ட கேட்டேங்க, மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அவங்க சிம்பிளாக பண்ண சொல்லிட்டாங்க. ஒரு அண்ணா கிட்ட கேட்டுருக்குறோம், ஓப்பன் ஸ்பேஸில் தான் பண்ணுவாங்க. மழை இல்லைனா கண்டிப்பாக அந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. இந்த பொங்கல் எல்லாருக்கும் ஒரு தித்திப்பான வருடமாக அமைய நம்ம எல்லாரும் கடவுள் கிட்ட வேண்டிக்கலாங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், சொல்லு பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல்.